ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டயலெக்ட் தமிழ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன பிளாக் வீடியோ தான். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவாங்கல்ல, சும்மா ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் தொங்கிட்டு பேக் சைட்ல, அதுக்கப்புறம் ஒரு ரிங் லைட் வச்சுக்கிட்டு, முன்னாடி ஒரு மிரர் வச்சுக்கிட்டு, ஐபோன் இல்லைன்னா நம்மளோட சாதாரண ஆண்ட்ராய்ட் போனோட வச்சுக்கிட்டு, அதை ஒரு நின்று ரீல்ஸ் எடுப்பாங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல, அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ அவங்களோட ஸ்டூடியோ, அதாவது சின்ன செட்டப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஃப்ரெண்டு வீடு. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நாம் இப்போ டோர் திறந்த சின்ன இருக்குல்ல ஸ்பைடர்மேன். இதுக்கு முன்னாடி என்ன, நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இங்கே வச்சு தான் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளை வீடியோ எடுத்தான். செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்றமே ஒரு ஸ்டூடியோ கிடைக்கல, சும்மா இப்போ சின்னதாக தான் இருக்குது. நான் வந்தாச்சு இல்லை, இதான் நம்மளோட இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட ஒரு ஸ்டூடியோ, சும்மா ரீல்ஸ் போடுற ஸ்டூடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன இருக்குல்ல ஸ்க்ரீன், இதான் அந்த பிளாக் ஸ்க்ரீன். இந்த பிளாக் ஸ்க்ரீன் பின்னாடி இப்படி நின்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் நேரத்தில் அந்த ஸ்டூல் நின்றுக்கிட்டு நேரில் அந்த சிட் இந்த ஸ்டூலில் அப்படி சிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரிங் லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மிரர் இருக்குல்ல, நான் மிரர் முன்னாடி போய் நிற்கேன். இந்த மிரர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இதில் நின்று வீடியோ எடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, இதாங்க நம்மளோட ஃப்ரெண்டோட ஸ்டூடியோ, வீடியோ வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டூடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் வந்து இதாக இருக்குல்ல மிரர், இந்த மிரர் தாங்க. நம்ம யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு மிரர் இருக்கும், அந்த மொபைல் இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த மிரருக்கு முன்னாடி நின்று அவங்க ஃபேஸ் தெரிகிற மாதிரி ரீல்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு அந்த மிரர், இந்த மிரர் பார்த்தவங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. மிரர் பார்த்தாச்சு. அந்த மிரர் இருக்குல்ல, மிரருக்கு முன்னாடி ஒரு ரிங் லைட் இருக்குங்க, என்ன இருக்குல்ல காமிக்க பாருங்க, உங்களுக்கு ரிங் லைட் இருக்குல்ல, இந்த ரிங் லைட் தான். இப்போ இந்த ரிங்லோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 வரும். இந்த ரிங் லைட் இருக்குல்ல, ரிங் லைட் அப்படி நம்ம ஃபேஸ்க்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கண்ணோட இதுக்குள்ளே ஒரு ரிங்கு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த இப்போ நைட் நேரத்தில் ஃபுல் லைட் செட்டப்பே அப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி எடுக்கும்ச்சுனா நம்மளோட பாடி, அதுக்கப்புறம் நம்மளோட இந்த லைட் முன்னாடி இருக்கும். அப்போ நம்ம தெரியும், அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்க்ரீன் தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்படி தான் எல்லோரும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த லைட்டை நான் செட் பண்ணி காமிக்க முடியுது. என்னத்திங்களா, இதான் இந்த ரிங் லைட்டு. இந்த ரிங் லைட் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஸ்டாண்ட், நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஸ்டாண்ட் இதில் செட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் மொபைலை செட் பண்ணிக்கலாம். மொபைல் செட் பண்ணிட்டு இந்த ரிங் லைட் இருக்குல்ல, ரிங் லைட் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு லைட் பவரை கொடுக்கும். இது வந்து டைரக்ட் கரண்ட்னால் எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ இதுலேருந்து நேராக போய் நேரம் பாருங்க, இதான் அந்த நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்சு. அதுக்கப்புறம் நேராக ஒரு யூஎஸ்பி. இப்போ நீங்கள் அதை எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சார்ஜரில் பின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பவர் பேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க லைட், இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு ஆன் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஆன் பண்ணுறேன், அதே லாங் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து லைட் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் இப்போ ஆன் பண்ணுறேன், லைட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ணுறது அனுப்புற பாருங்க, இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் லைட் எல்லோ கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்படின்னா உங்கள் லைட்டோட பவர் அதிகமாக்குறது, அடுத்து மைனஸ் அப்படின்னா உங்கள் லைட்டோட பவர் கம்மியாக்குறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிளாக் ஸ்க்ரீன் பின்னாடி ஒரு பிளாக் ஸ்க்ரீனை மாட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த லிங்க் லைட்டை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நைட் நேரத்தில் எல்லா விதமான லைட் செட்டப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரிங் லைட்டு, இந்த மிரர், அதுக்கப்புறம் இது, நம்ம இப்போ இந்த மிரருக்கு முன்னாடி இப்போ ஒரு நம்ம மொபைலை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரிங் லைட் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கும்போது நம்மளோட பாடி வந்து இந்த லைட்டில் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா லைட் செட்டப்பையும் ஆஃப் பண்ண பிறகு வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, பிளாக் ஸ்க்ரீன் பிளாக்ஸ் முன்னாடி நம்ம, அதுக்கப்புறம் ரிங் லைட்டில் வர இந்த வெளிச்சம், அப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்படி தான் எல்லாேருக்கும் ரீல்ஸ்க்கு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்களா. இதான் நம்ம ப்ரோவோட வீடியோ. இது வந்து அந்த இந்த இப்போ நான் காமிச்ச அந்த ஸ்டூடியோவில் வச்சு எடுத்தது தான். பின்னாடி பாருங்கள் பிளாக் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் பாருங்கள் முன்னாடி வந்து ரிங் லைட் வச்சு எல்லா லைட் செட்டப்பையும் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரீல்ஸ் எடுக்கிறவங்களும் எடுப்பாங்க. நம்ம ப்ரோவோட வீடியோ செட்டப் பார்த்துருப்பீங்கல்ல, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்ட் த டேனியல் பாய்.